சீரன்று தோப்பல் திருவேங்கடமுடையான் பாரண்ணச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரத்தோமளவும் வாழ்வு. இன்றைக்கு பெருமாளுடைய வட்சஸ்தலத்தையும் அதிலுள்ள ஆபரணங்களையும் அனுபவிக்கிற நாளிலே அதற்கு முன்னோடியாக ஒரு ஆச்சாரிய வந்தனம் அந்த விஷயத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு ஸ்லோகத்தில் வக்ஷசி த்ரிதசநாயகசி வர்த்ததே வலகி வஷ்டி பூஷணம் வக்துமேவமபிலாஷ்யஜம் ஜனஹ வந்தனம் நயதி வீரராகவம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை வந்தனம் பண்ணிவிட்டு பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காலோசராஷ்டகாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்ரித காமதேனும். இன்றைய விஷயம் அணியமர் ஆகத்து கலங்களாய் இலங்கி என்ற வரியிலே முதல் மூன்று பதங்கள் அணி அமர் ஆகத்து என்பவை. இதிலே அணி என்பதை பற்றி ஏற்கனவே பார்த்து வருகிறோம். முக்கியமாக திருமார்பில் உள்ள ஆறு திருவாபரணங்களை பற்றி போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு மூன்று பாகங்களாக பிரித்து கொண்டு முதல் பாகத்திலே அணி என்பதை பற்றியும் இரண்டாம் பாகத்திலே அமர் என்பதை பற்றியும் மூன்றாம் பாகத்திலே ஆதத்து என்பதை பற்றியும் அனுபவிக்கலாம். முதல் பாகத்திலே மார்பிலே இருக்கிற பூஷணங்கள் திருவாபரணங்கள் அணிகள் நகைகள் பற்றி மேலும் கொஞ்சம் ஏற்கனவே ஹரியினுடைய மார்பு அணிகளிலே பிரசித்தமானவை ஆறு என்று பார்த்தோம். அவற்றை பற்றி சிறிது விவரங்களும் பார்த்தோம். இப்பொழுது ஆறு மட்டுமல்ல நிறைய அணிகலன்கள் இருக்கின்றன என்று கூட சில பூர்வாச்சாரிய சூக்திகளை பார்த்தோமே. அப்படியானால் இந்த ஆறு தவிர மார்பணிகள், பக்ஷஸ்தலத்து அலங்காரங்கள் இன்னும் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றி லேசாக 5-10 நிமிஷங்கள் மட்டும் பார்ப்போம். நாம் பார்க்கப் போகிற மற்ற அலங்காரங்கள் பெருமாளுடைய திருமார்பிலே செந்தாமரை மாலை, மாலதி மாலை, இரத்தனஹாரம், குங்குமக் குழம்பு, உத்தரீயம், ஹிரண்யத்தாலான யஜ்னோபவீதம், எருது குத்திய வடு, அசுரர்களோடு யுத்தம் பண்ணும்போது ஏற்பட்ட கிணங்கள் என்று பல இருக்கின்றன. ஒவ்வொன்றும் அவருக்கு அலங்காரம்தான். முதலாவது செந்தாமரை மாலை, சல்லக புஷ்பம் என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர். இதை பற்றி ஒரு ஸ்லோகம். அத்தியாயதே லசதி ஹல்லக புஷ்பமாலா வக்ஷஸ்தலே விநிஹிதா சவரங்கராஜ ஸ்வச்சந்தசாரி கமலா சரணாரவிந்த மாணிக்ய நூபுரமயூக பரம்பரேவ. இது பராசர பட்டருடைய ஸ்லோகம். அத்தியாயதே ரங்கராஜனே, உன்னுடைய வட்சஸ்தலம் இருக்கிறதே அது அதி ஆயதம் ஆக இருக்கிறது, மிகவும் அகன்றதாக இருக்கிறது.
தமிழிலே வட்சஸ்தலத்துக்கே அகலம் என்றே பெயர் வைத்து விட்டார்கள். அகலம் என்றால் மார்பு. மிகவும் அகன்ற உன்னுடைய வட்சஸ்தலத்திலே வினிகிதா அர்ச்சகர்களாலே கைங்கரியபரர்களாலே சாத்தப்பட்டிருக்கிறது, அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது அல்லக புஷ்பமாலா, செந்தாமரை மலர்களை ஒரு மாலையாக கொடுத்தும் இந்த வட்சஸ்தலத்திலே சாத்தியிருக்கிறார்கள். அந்த அல்லக புஷ்பமாலா வட்சஸ்தலே லசதி விளங்குகிறது, மிகவும் அழகாக இருக்கிறது. அதை பார்த்தால் இந்த கவிக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அங்கே கமலா வீற்றிருக்கிறாளே திருமாமகள், அவளுடைய திருவடி தாமரையில் இருக்கிற மாணிக்க நூபுரம் இருக்கிறதே, மாணிக்க மணிகளாலான தண்டை, அதிலிருந்து கிளம்புகிற செக்கச்செவேல் என்று டால் அடிக்கிற கிரணங்களுடைய வரிசை போல தோன்றுகிறது என்கிறார். இந்த புஷ்பமும் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் அந்த நூபுரத்தில் உள்ள மாணிக்க மணிகளின் கிரணங்களும் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் அந்த கிரணங்கள்தான் இப்படி மாலையாக வந்து விழுந்திருக்கின்றனவோ என்று உத்திரேட்சிக்கிறார் பராசர பட்டர். ஸ்வச்சந்தாரி அந்த கிரணங்கள் தம் இஷ்டப்படி பல இடங்களிலும் சஞ்சரிக்கிற கிரணங்களாக இருக்கின்றன. ஆகையால் கமலையின் திருவடியில் தொடங்கி மேல் நோக்கியும் பக்கவாட்டிலும் காந்தி பரவி கொண்டிருக்கிறது. அந்த மாணிக்கத்திலிருந்து அந்த காந்தி வரிசைகள் தன்னிச்சையாக திரிவதாலே அவையே செந்தாமரை மலர் மாலையாக ஆகிவிட்டனவோ என்று இங்கு உத்ரேட்சன். அப்படிப்பட்ட செந்தாமரை மாலை மிகவும் நீண்டும் அகன்றும் பரந்திருக்கிற திருமார்பிலே சாத்தப்பட்ட மாலை நமக்கு தண்டிப்பை ஏற்படுத்துகிறது, அதுதான் இதுவோ என்று கவிஞருடைய வர்ணனை. ஏழாவது அணிகலனாக அல்லக மாலை, அடுத்ததாக எட்டாவது அணிகலனாக கந்த பூச்சு சந்தன சட்டா. சந்தன பூச்சை கூட அணி அலங்காரம் என்று சொல்லலாமா என்று ஆட்சேபிக்க வேண்டாம். தேகாலங்கரணே அணி சகுங்கும கற்பூர பத்மகமிஸ்ரா கந்தா என்று நாம் சில கால விசேஷங்களிலே அனுசந்திக்கிற வரியில்லை சந்தனத்தை அலங்காரமாகத்தானே கூறி வருகிறோம். அதுவும் அணிதான். அதை பற்றிய ஒரு ஸ்லோகம் பக்தருடைய முக்தக ஸ்லோகங்களிலே இருக்கிறது. பெருமாளுடைய திருவஞ்சன காலத்தை சந்திக்கும்படியாக நிறைய தனி ஸ்லோகங்களை முக்தக ஸ்லோகங்களை பக்தர் அருளியிருக்கிறார். அவற்றிலே ஒன்று இது. சொல்லிருக்கிறது ரங்கேசர் ரஞ்சனி ராஜதே என்று. அதே சொல்ல உத்தரத்தில் தேவியாக தேகா என்று இருக்கிறது. இருக்கிறது ரங்கநாதனே உன்னுடைய திருமார்பிலே இப்பொழுது குங்கும குழம்பு போல ஒன்றை தடவி இருக்கிறார்கள். வெண் சந்தனத்தையும் சாந்தையும் தடவி இருக்கிறார்கள். அதை பார்த்தால் எதிர்கொள் இருக்கிறது தெரியுமா? திருமார்பிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஹிரண்யவர்ணையான தேவி மகாலட்சுமி. அவளுடைய தேக காந்தி தான் அப்படி பரவி இருக்கிறதோ என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. உங்களுடைய திருமார்பிலே பூசிய வாசனை குழம்பு
அங்கே அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தேவியின் உடல் காட்சி போல் தெரிந்து இருக்கிறது. சர்ச்சா என்ற பதத்துக்கு பூச்சு என்று அர்த்தம். காந்தியும் பூச்சு பண்ணிருக்கிறது, நிறத்தாலும் ஒற்றுமை இருக்கிறது. அதனால இப்படி உத்திரேட்சை பண்ணுகிறார் கட்டர். இது எட்டாவது அலங்காரம். பூர்வகாரியர்கள் சொல்கிற மற்ற அலங்காரங்களிலே வட்ச ஸ்தலத்திலே வரும் ஒன்பதாவதாக இருப்பது உத்தரீயம் என்பது. உத்தரீயத்தை அலங்காரத்தில் சேர்க்கலாமா என்று ஆட்சேபிக்க வேண்டாம். என்று நீண்டு வருகிறே சீதாம்பர என்றும் வருவதாலே சீதாம்பரத்தை அலங்காரங்களிலே ஒன்றாக சேர்த்திருக்கும் போது உத்தரீயமும் வட்சஸ்தலத்துக்கு அலங்காரமாவது உச்சிதம்தான். பாடுகிறார், உத்தரீய பட்டிகா விராஜதே சத்பேஷோபல பிரபே ஜாஹ்னவீ நிர்மலா என்று. இதில் என்ன சொல்கிறார், திருமார்பு என்கிற நீல வானத்திலே உத்தரீயம் என்பது ஆகாச கங்கை போல இருக்கிறது என்கிறார். உத்தரீய பட்டிகா, அது மடித்து சாப்பிட்டிருக்கிறபடியாலே ஒரு அருவி பாய்வது போல இருக்கிறது. சற்பே ஆகாசத்திலே நட்சத்திர மார்க்கத்திலே சதமகோபல பிரபே, சதமகோபலம் என்றால் இந்திரநீலக்கல், அந்த பிரபை இருக்கிறது இந்த வட்சஸ்தலத்துக்கு. நீல வர்ணத்திலே இருப்பதாலே, ஆகாசமும் நீல வர்ணமாக இருப்பதாலே இந்த வட்சஸ்தலத்திலே வெளுப்பாக இருக்கிறது உத்தரியம். ஆகாச கங்கையும் வெளுப்பாக இருக்கும். அதனாலே ஸ்தல சாமியத்தினாலேயும் வர்ண சாமியத்தினாலேயும் ஆகார சாமியத்தினாலேயும் நீலவானத்திலே இருக்கிற ஆகாச கங்கை போல இருக்கிறது பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கிற மடித்து போடப்பட்ட உத்தரீயம் என்கிறார் பக்தர். வட்சஸை திருமார்பை ஆகாசமாக வர்ணிப்பதில் என்ன பொருத்தம் என்பதை வேறு கவிகள் சுத்திகள் மூலமாக இன்றைக்கு மூன்றாம் பாகத்திலே பார்க்க போகிறோம். இப்பொழுது முதல் பாகத்திலே எந்தெந்த அணிகள் திருமார்பில் இருக்கின்றன என்பதை மட்டும் பார்த்து வருகிறோம். போன வாரம் வரையில் பார்த்த முக்கியமான அலங்காரங்கள் பூஷணங்கள் ஆறு. அது தவிர இன்றைக்கு இன்னும் மூன்றை பார்த்தோம். அதற்கு பிறகு பத்தாவது அலங்காரமாக உபதீபம் என்பது தங்க திருவாபரணமாகவே சாத்திக் கொண்டிருக்கிறார் பெருமாள். மின்னுமோடும் குந்தலமும் மார்பில் திருமருவும் என்கிற ஆழ்வார் பாசுர வரியிலே மின்னுமோடும் என்றது இந்த உபதீபத்தை தான். அதை மற்ற திருவாபரணங்களோடு சேர்த்து காட்டியிருக்கிறார். பூநூலை ஒரு மார்பணியாக வர்ணித்திருக்கிறார். இது தவிர பதினொன்றாவது திருவாபரணம் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் என்று நாம் ஏற்கனவே பார்த்த வரியிலே முத்தாரம் வேறு மணியாரம் வேறு என்று இரண்டு வெவ்வேறு அணிகலன்களாக கூறினபடினாலே தர்ப்பணஹாரம் என்பது பதினொன்றாவது மார்பணியாக ஆகும். மாலதி மாலை என்பது பன்னிரெண்டாவது அணிகலனாக ஆகும். இதை பற்றி நாம் பிறகு பார்க்க போகிறோம். நற்பின்மைக்காக ஏழு விடை அடர்த்த போது ஏற்பட்ட வரும் எருதினுடைய கொம்பு குத்திய கிணம், அது கூட திருமாலுக்கு ஒரு ஆபரணம் தான். அது பதிமூன்றாவது ஆபரணமாக கொள்ளுவோம். இது தவிர பெரியாடி வாழ்க்கை மொழியிலே
தக்கு வடமுடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சகனன் தட்டமாமணி வண்ணன் வாசுதேவன் தளர்ந்தடை நடவானோ என்கிறார்கள். அதிலே யசோதை பிராட்டியானவள் தன்னுடைய குழந்தை குட்டி கண்ணனுக்கு அக்குத்தாலி ஆமைத்தாலி ஐம்படை தாலி முதலிய ஆபரணங்களை அணிவித்திருப்பதாக சொல்கிறார். ஆமைத்தாலி பூண்ட அனந்த சஜனன் குழந்தைக்கு இதை நாம் 14வது மார்பணியாக சொல்லலாம். அவள் குழந்தைக்கு போட்ட அந்த ஆபரணங்கள் பெருமாள் இன்றும் கூட சாத்திக் கொண்டிருக்கிறார் என்று ஆச்சாரியர்களுடைய நிர்வாகம். இந்த திருவாபரணத்தை தான் யாதவா விஜய மகாகாவியத்திலே சுவாமி தேசிகன் சுவர்ண உத்திர கிரசிதாம் பஞ்சாயுதீமாபரணம் பதஞ்சு என்று ஒரு சுவர்ண சூத்திரம் இருக்குமான தங்க கயிறு, அதிலே இந்த பஞ்சாயுதி என்கிற காசை கோட்டு வைத்திருப்பார்களாம். அந்த காசு ஐம்படைத்தாலி ஐந்து படைகள் சங்கு சக்கரம் கதை நந்தகம் சாரங்கம் என்கிற ஐந்து ஆயுதங்கள் அழகாக இருக்குமாம் குழந்தைக்கு ஐம்படைத்தாலியில் சாத்தி பெற்றபோது சுவரங்கிராமாம். இந்த ஐம்படைத்தாலி பழக்கம் குழந்தைகளுக்கு ரட்சைக்காக வடநாட்டில் மட்டும் இல்லாமல் பயன் தமிழ் நாட்டிலும் இருந்து என்று பழைய தமிழ் இலக்கியங்களிலே தெரிகிறது. ஸ்ரீரங்கராஜஸ்தலம் என்கிற இன்னொரு கிரந்தத்திலே பராசர பக்தர் அருள்கிறார், கூர்மவியாட்சிமோகாமதிகம் கூர்மநகம் வியாக்ரீநகம் புலிநகம் இவற்றோடு கலந்த பஞ்சகேதி ஐம்படைத்தாலி இது யசோதா நர்தா யசோதையினாலே கிருஷ்ணனுக்கு கட்டப்பட்ட அந்த மௌக்யாபரணம் இருக்கிறதே குழந்தை நகை, அது நமக்கு சமாதி ஹினோதி மனத்தை மகிழ்விக்கிறது என்கிறார் ஸ்ரீரங்கராஜஸ்தவர்களே. இந்த மாதிரி சுவாமி தேசிகன் பராசர பக்தர் ஸ்ரீ விஷ்ணு சுட்டர் என்கிற பெரியாழ்வார் இவ்வாறு வெவ்வேறு கவிகள் வர்ணித்திருக்கிறது போல புலி நகம் முதலிய குழந்தை அணிகளை அரங்கன் இன்று கூட அணிந்திருப்பதாக சொல்வதிலே தப்பில்லை. எனவே இவையெல்லாம் சேர்ந்து 14வது ஆபரணமாக ஆகும். இவ்வாறாக ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வர்ணனைகள் நிறைந்திருப்பதாக அசங்கேதமான பூஷணங்கள் ஆபரணங்கள் பலப்பலவே என்று சொல்லி இத்துடன் முதல் வாதத்தை நிறுத்தி கொண்டு விடுவோம். இரண்டாம் வேதத்தை ஆரம்பிப்போம். அணியமராகி என்கிற பதத்தை பற்றி இரண்டாம் பாகம் இப்பொழுது. தமிழிலே அமர் என்பது பல அர்த்தங்களை கொண்ட பதம். சில ஆழ்வார் சூழ்ச்சிகளை சேவிக்கும் போதே நமக்கு அமர் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு என்பது புரிகிறது. உதாரணத்துக்கு 2-3 ஆழ்வார் பாசுரங்களை பார்ப்போம். எல்லாவற்றையுமே திருவடை மொழியில் இருந்தே அமர்ந்தமாயோனை முக்க நம்பானை நான் முகனை அமர்ந்தேனே
அந்த மாயவன் அமர்ந்தானா, அந்த அமர்ந்த மாயவனை இந்த ஆழ்வாரும் அமர்ந்தாராம். இரண்டு வினைச்சொல்கள் ஒரே பதத்தாலே அமர்ந்தது, ஆனால் இரண்டு அர்த்தங்கள். அவன் அமர்ந்தான் பகவான், அவனை நான் அமர்ந்தேன் என்கிறார் ஆழ்வார். மாயவன் ஆலயத்திலே அமர்ந்தான், நான் அவனை அமர்ந்தேன். அமர்ந்தான் பொருந்தினான், அமர்ந்தேன் விரும்பினேன். ஒன்று அகர்மக கிரியை, இன்னொன்று சகர்மக கிரியை. அமர்ந்தாயோனை முக்கணம்மானை நான் முகனை அமர்ந்தேனே. அமர் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். அப்படியானால் இங்கே அணி அமர் ஆகத்து என்பதற்கு பூஷணங்கள் பொருந்திய திருமார்பிலே என்ற அர்த்தமா, பூஷணங்கள் விரும்பிய திருமார்பிலே என்ற அர்த்தமா, இரண்டையும் கொள்ளலாம் என்று பார்க்கப் போகிறோம். இன்னொரு பாசகம் திருவாய்மொழியிலே, அமரத்தறியானை தமர்கெளியானை அமரத்தொழுவார்கட்கு அமராவினைகளே. அமரத்தொழுவார்கட்கு இங்கே அமரா என்பதற்கு என்ன அர்த்தம்? விரும்பித்தொழுவார் அமர்ந்து தொழுவார் என்று வர வேண்டும், ஆனால் அமர தொழுவார் என்று இருக்கிறது. இங்கு உரையாசிரியர்கள் வேறு அர்த்தம் செய்கிறார்கள். அமர சுஸ்திரமாக அனன்ய பிரயோஜனமாக நிலைப்பட என்று அர்த்தம். நிலைப்பட தொழுபவர்களுக்கு வினைகள் உட்கார்ந்திருக்கான். அமராக வினைகளே ஓடிவிடும். அமரர்கள் தேவர்கள் எவனை தொழுகிறார்களோ அவன் அமரருக்கு அறியான், அவர்களுக்கு அவன் அறியவனானவன், அருமையானவன், ஆனால் தன்னுடைய தமர்களுக்கு எளியவன். அதே தேவர்கள் தமர்களானதோடு எளியவன். அவனை அமர தொழுபவர்களுக்கு வினைகள் அமரமாட்டா. இதிலிருந்து அமர என்பதற்கு நிலைப்பட என்று அர்த்தம் வருவதால், அணி அமர் ஆகத்து என்பதற்கு பூஷணங்கள் மன்னுகிற நிலையாக இருக்கிற திருமார்களே என்று அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று தெரிகிறது. இன்னொரு திருவாய்மொழி பாசுரம், அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிறானை அமரமரத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடொன்றாக அமரத்துமிஜவல்லார்களுடைய அல்லாதவரெல்லாம் அமரனிணைந்தெழுந்தானை அலற்றுவதே கருமமே. ஒவ்வொரு வரியிலும் அமர அமர என்று ஆரம்பிக்கிறது. ஒரே அர்த்தம் எல்லா வரிகளிலும் பொருந்துவதில்லை. அமர என்பதற்கு சுஸ்திரமாக அவசரம் இல்லாமல் என்றெல்லாம் அர்த்தங்கள். இன்னொரு திருவாய் மொழியிலே, அமரர் முழு முதலாகியவாதியை அமரர் கமுதீந்த ஆயர் குழந்தை அமரவழும் பத்துழாவி என்னாவி அமரத்தழுவிச்சிடி அகலுமோ. முதல் இரண்டு வரிகளில் அமர் என்றால் தேவர், நித்திய சூரிகள் என்று இரண்டு வெவ்வேறு அர்த்தங்கள். அது முதல் பாதியிலே. பின்பாதியிலே அமர என்பதற்கு முதலிலே அமரும்படி என்று அர்த்தம், கடைசி வரியிலே இருக்கமாக என்று அர்த்தம். அமரத்தழுவிற்று இனி அகலுமோ. இப்படி
அமர் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அணியமர் ஆகத்து என்பதற்கு எந்தெந்த அர்த்தங்களை சொல்லலாம் அமர் என்பதற்கு என்பதை ஆராய வேண்டும். முதல் அர்த்தம் பொருந்திய என்பது. இரண்டாவது அர்த்தம் விரும்பிய என்பது. மூன்றாவது அர்த்தம் உட்கார்ந்த என்பது. நாலாவது அர்த்தம் மகாயுத்தம் என்பது. ஐந்தாவது அர்த்தம் அதுபோல என்பது. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அணியவர் தாகம் என்றால் அணிகலன்கள் பொருந்திய முதல் அர்த்தம் உச்சிதமாக இருக்கிறது. திருவாபரணங்கள் திருமார்பிலே நன்றாக பொருந்தி இருக்கின்றன என்று அர்த்தம். திருமார்புக்கும் அல்லது திருமேனிக்கும் திருவாபரணத்துக்கும் பொருத்தம் அதிகம் என்கிற கருத்து. சரணாகதி சித்தத்திலே என்ற சூர்ணிகைகளே என்ற பதத்திலே எம்பெருமானார் இக்கருத்தை அருளியிருக்கிறார். சோசித விவித விசித்திர என்றுதான் ஆரம்பிக்கிறது பூஷணங்களுடைய பட்டியல். அதிலேதான் ஸ்ரீவத்சதோஸ்துபமுக்தராம முதலிய மார்பணிகளும் வருகின்றன. மற்ற அணிகளும் பரிமித திவ்ய பூஷணா என்று. இங்கே சோசித உச்சித என்பதற்கு என்ன அர்த்தம்? அனுரூபத்துவம் சோசிதத்துவம் என்று சுவாமி தேசிகளுடைய தலைவர்கள். பொருந்தி இருந்தால்தான் அணியானது நிலைத்து நிற்கும். அணி அமர்ந்திருக்கிறது இந்த அணத்திலே. இதை பெரிய திருமடலிலே திருமங்கை ஆழ்வார் பொன்னியல் காணும் அடிவரமேல் பூத்தது போல் நின்னி ஒளிபடை தவிழ் நானும் தோல்வளையும் பன்னிய குண்டலமும் ஆரமும் என்ற வழியிலே பொன்னியல் கண்டு மன்னியது என்கிறார். ஹாரம் முதலிய திருவாபரணங்கள் மன்னி இருக்கின்றனவாம் அவருடைய திருவேணியிலே. மன்னியர் என்று சிவத்தாலே அங்கே எதை சொன்னாரோ அதைத்தான் இங்கே அணி அமர் ஆகத்து என்ற பதத்தாலே தேசிகன் சொல்கிறார். திருவாபரணங்கள் ஹாரம் முதலியவை திருவேணியிலே மன்னி இருக்கின்றன. அணியமராகத்து என்பதற்கு இந்த மன்னி இருத்தல் அர்த்தமாகிறது. அமர் என்ற ஆகத்திலே அணி அமர்ந்திருக்கிறது பகவானுக்கு. சிலருக்கு ஆபரணங்கள் அணிந்து கொண்டால் கூட அமராமலே இருக்குமா, பொருந்தாமலே இருக்குமா? இதற்கு ஒரு விளக்கம் கூறுகிறான் காஷ்மீர கவியான ஹேமேந்திரன் என்பவன், மகாகவி. சுவர்த்த திலகம் என்கிற காவியத்திலே என்ன காவியம், அதிலே அவனுடைய ஸ்லோகம் ஒன்று இதோ. கவிகளாக சிறக்க நினைப்பவர்களே, நீங்கள் விரதம் என்கிற ரத்தனங்களை ஆவழியாக மாலையாக கோர்க்கும் போது எந்த விரதத்தை எந்த பகுதிகளில் கையாள வேண்டும் என்பதிலே கவனமாக இருங்கள். சிவனேந்திரன் கூறுகிறான், ஆபரணங்களை கட்டான ஆவரணங்களில் அணிந்து கொண்டால் நன்றாயிருக்காதுல்லவா? உதாரணமாக இடுப்பில் கட்ட வேண்டிய ஒட்டியானத்தை கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டால் அது பொருந்துமா? ஆகத்தில் அமராத அணியாக அது ஆகிவிடும். அப்படி பண்ணாதீர்கள், அணிகள் அமரும்படி பண்ணுங்கள் என்று அறிவுரை வழங்குகிறான்.
அணி திருமார்புக்கான திருவாபரணங்கள் நிறைய இருந்தாலும் அவற்றுள் எவ்வளவு எங்கெங்கு இருந்தால் அழகோ அவை அங்கங்கு பொருந்தி இருக்கின்றன என்று தாத்பரியம். அணி அமர் ஆகத்தில் என்பது அமர் என்ற பதத்தின் தாத்பரியம் இருக்கிறது. இதுவரை அமர் என்ற பதத்துக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம், உச்சிதமான அனுரூபமான பொருத்தம் கொண்ட பொருந்திய மன்னிய என்ற பதங்களால் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம். இப்பொழுது அமர் என்கிற பதத்துக்கு இரண்டாவது அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். அமர் என்றால் விரும்புகிற என்று அர்த்தம். அணி அமர் ஆகம் என்றால் அணிகலன்கள் விரும்புகிற திருமார்பு என்று அர்த்தம். ஏன் அணிகலன்கள் பகவானுடைய திருமார்பை விரும்புகின்றன? ஒரு காரணம், தங்களுடைய அழகை அதிகரித்துக் கொள்வதற்காக என்று. இதே அணிகலன்கள் வேறே இடத்தில் இருந்தால் கிடைக்காத அளவுக்கு சோபை ஹரியினுடைய வக்ரஸ்தலத்திலே இந்த பூஷணங்களுக்கு கிடைக்கிறதாம். என்கிறார் ஒரு கவி, தேசிகனுக்கு பிற்பட்டவர். ஸ்ரக் என்றால் மாலை, பூஷை என்றால் மகைகள். மாலைகள் அணிகலன்கள் முதலியவற்றுக்கு எழிரூப்புகின்ற சுஷமாவ திருமேனியான பகவானுடையது. இங்கே ஒரு சர்ச்சை, ஒரு விசாரணம். திருவாபரணங்களால் மார்புக்கு அழகு அதிகமா, திருமார்பில் இருப்பதால் திருவாபரணங்களுக்கு அழகு அதிகமா? அதிலேயே இன்னொரு பிரச்சனை, அணிகலம் இல்லாத திருமார்புக்கு அழகு அதிகமா, அணிகலம் பூண்ட திருமார்புக்கு அழகு அதிகமா? இந்த நாலு கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றிலும் அழகு அதிகம்தான் என்று ஆமாம் என்று பதில் கிடைக்கிறது பூர்வாதாரியிலே. இவற்றில் விரோதம் இல்லை என்பதை சமர்த்திக்க பார்க்கிறார்கள். துளசி மாலையாலே திருமார்பில் அழகு கூடுகிறது என்பதை வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். வியாசன் மரண தருண துளசி என்றால் அழகு, சுவாம் அபிக்ஷாம் என்றால் தனக்கென்றே ஏற்பட்ட ஒரு அழகு, தனக்கு சொந்தமாகவே இருக்கிற அழகு. அந்த அழகை இந்த தருண துளசி தாமம் என்ன பண்ணுகிறது? பரப்புகிறது, அதிகமாக்குகிறது, விஸ்தாரப்படுத்துகிறது. இளம் துழாய் மாலைகளாலே மூர்த்தியினுடைய எழில் பரவுகிறது என்று தெரிவிக்கிறது இந்த வரி. அப்படியானால் திருமேனிக்கே எழில் சுவாபாவிகமாக இருக்கிறது, சுவாம் அபிக்யான் என்று சொல்லிவிட்டார். அது இந்த துளசி தாமத்தினாலே பரவி வருகிறது என்கிறார். இவருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து நம் சம்பிரதாயத்திலே முதலிலே பெரிய ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்தவர் யாமுனாச்சாரியர் என்கிற ஆளவந்தார். அவர் என்ன சொல்கிறார் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே? லசத்துளசியா வனமாலையோஜ்வலம். பட்சத்தில் இருக்கிற அலங்காரத்தை பற்றிதான் பேசுகிறார். வனமாலையாலே உஜ்வலமாகிறதாம் திருமேனி, சுந்தரபாகுஸ்தவம் கூரத்தாழ்வானுடையது. அதிலே பூஷை சதத விசத சோபம் என்று வரி.
சததா விததா என்று முரண் போல தோன்றுகிறது. சததா என்பது விததா என்பதற்கு எதிர்ப்பதம் போல, உண்மையில் அப்படி கிடையாது. சததம் என்றால் எப்பொழுதும் என்று அர்த்தம், விததம் என்றால் பரவி இருக்கிறது என்று அர்த்தம். பூஷை சதத விதத சோபம் கௌஸ்துபம் ஹாரம் பனமாலை துளசி முதலிய நகைகளாலே எப்பொழுதும் திருமேனியினுடைய எழில் அதிகரிக்கிறது என்கிறார் பட்டர். இதே சுந்தரபாகுஸ்தவத்திலே லக்ஷ்மியாஸ்பதம் கௌஸ்துபம் கிருதஞ்ச ஸ்ரீவத்ஸ்வபூமிர் விமலம் விஷாந்தம் விபாதி வக்ஷோ வனமாலயாத்யம் வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய. பேரழகனான திருமாலிருஞ்சோலை தலைவனுக்கு பெயரையே அழகன் என்று வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு வக்ஷஸ் என்கிற திருமார்பானது விபாதி விளங்குகிறது. ஏனென்றால் பல காரணங்கள். லக்ஷ்மியாஸ்பதம், அது லக்ஷ்மியினுடைய இடமாக இருக்கிறது, அது விளங்குவதற்கு கேட்கவும் வேணுமா? கௌஸ்துபம் கௌஸ்துபமணியினாலே செவ்வைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஸ்ரீவத்ஸ்வபூமி, ஸ்ரீவத்ஸத்தின் நிலமாக இருக்கிறது, அதுவே சௌபாகிய சின்னம். வனமாலயம், வனமாலையாலே செழித்ததாக இருக்கிறது. மேலும் விமலம் விஷாலம், அப்பகிற்கற்றதாகவும் மிகவும் அதிக பரப்பளவு கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த காரணங்களாலே விபாதி விளங்குகிறது என்று சொல்கையில் அணிகலன்களாலே அழகு அதிகரிப்பதை கூறியிருக்கிறார் கூறத்தாழ்வான். இவ்வாறாக பல இடங்களிலே பார்க்கிறோம். நகைகளாலே திருமேனியினுடைய குறிப்பாக திருமார்பினுடைய எழில் அதிகரிக்கிறது என்பதை, மாறாக திருமேனியாலே திருவாபரணங்களுக்கு எழில் கூடுகிறது என்பதை என்ற வரியில் ஏற்கனவே பார்த்தோம். சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீதியிலே ஒரு ஸ்லோகம் இங்கு ஸ்மரிக்கத்தவும். ரத்னாபரணயோக்யானாம் ராஜன் சப்புரயோஷிதாம் கிரீடா கங்கண நிர்மாண காசோபி லலிதாயதே என்று. இது அந்யாபதேசமாக சொன்ன நீதி. பேரழகிகளுக்கு பீத்தல் நகைகள் கூட அழகாயிருக்கும் என்பது தாத்பரியம். ரத்னாபரணங்களுக்கு தகுதி பெற்ற அரண்மனை நங்கைகளுக்கு, ராஜகுமாரிகளுக்கு கிளிஞ்சல்களை அணிந்து கொண்டால் கூட ரமணீயமாக இருக்கிறது. அதேதான் பகவானுக்கும். எல்லா நகைகளும் அழகாயிருக்கும் அவருடைய திருமார்பிலே. மூன்றாவது கேள்விக்கு பதில், அணிகலன் இல்லாத திருமேனி அழகாயிருக்கும் என்பது. பரிகர்மவாரவாணம் மிருகமதபங்க விசேஷ நீலமங்கம் என்று சுவாமி தேசிகனுடைய அனுபவம் காஞ்சி வரதராஜன் பற்றி. பரிகர்ம என்றால் பூஷணங்கள், வாரவாணம் என்றால் கவசம். நகைகளும் கவசமும் இல்லாத திருமேனி என்றால் கழித்து வைப்பாயிற்று. அந்த திருமேனியுடைய அழகை குறிப்பாக வர்ணிக்கிறார் மிருகமத பங்க விசேஷ நீலமங்கம் என்று. அதை சேவிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வரத தபிலோகி தன்யா என்று அவருடைய சுத்தி.
நகைகளும் கவசமும் இல்லாத திருமேனியின் அழகை குறிப்பாக வர்ணிக்கிறார் என்ற ஸ்லோகத்திலே. அதற்கு பிறகு நாலாவது கேள்விக்கு பதில், அணிகலன்கள் பூந்த திருமார்புக்கு அழகு அதிகம் என்கிறார் ஏற்கனவே பார்த்த ஒரு ஸ்லோகத்திலே. இந்த நாலு உத்தரங்களுமே சரியானவை. எந்த நாளில் ஆபரணத்தாலே திருமேனி கழுகு, திருமேனியாலே ஆபரணத்து கழுகு, ஆபரணம் இல்லாவிட்டால் அழகு அதிகமாயிருக்கிறது, ஆபரணம் சாத்தினால் அழகு அதிகமாயிருக்கிறது என்ற நாளிலே முரண் ஏதும் கிடையாது. ஏனென்றால் அணிகாக ஆபத்துக்கும் ஆபத்தாலே அணிக்கும் அழகு வருகிறது. அந்யோன்ய சோபாவகம், ஒன்றுக்கொன்று அழகை கூட்டிக் கொண்டிருப்பவை அவை. இதிலே ஒன்றும் விரோதம் கிடையாதே. நகைகள் கழற்றிய திருமேனியும் நகைகளை அணிந்த திருமேனியும் அழகாக இருப்பதாக சொல்லும் போது இதன் அழகு அதிகமா அதன் அழகு அதிகமா என்றால் ஓரிடத்திலே சுவாபாவிகமான நகைகள் இல்லாத திருமேனிக்கு அழகு அதிகமாகவும் இன்னொரு இடத்திலே நகைகளை அணிந்த திருமேனிக்கு அழகு அதிகமாக இருப்பதும் சொல்லுவதிலும் விரோதம் இல்லை. ஏனென்றால் அழகுகளிலே பலவிதமான அழகுகள் உண்டு. ஒருவித சோபை ஒரு விதமாக இருக்கையிலே அதிகமாகும், இன்னொரு வித சோபை இன்னொரு விதமாக இருக்கும் போது அதிகமாகும். இரண்டுமே அழகாக இருக்கிறது என்று இருக்கலாம், இரண்டிலுமே அழகு அதிகமாக இருக்கிறது என்றும் இருக்கலாம். வெவ்வேறு வகையான அழகுகள். இதே போல அணி அமர் ஆகத்து என்பதிலே அணிகள் ஆகத்தை விரும்புமா அல்லது ஆகத்தில் அணிகளை பகவான் விரும்புகிறாரா? விருப்பம் என்பது அணிகளுக்கா பகவானுக்கா என்று கேட்டால் இரண்டும் உண்டு என்போம். கௌஸ்துபம் என்பது ஜீவாத்மாவனுடைய பிரதிநிதி. மணிவர இவசௌரேர் நித்ய ஹிருத்யோபி ஜீவர என்ற வரியிலே கௌஸ்துபம் போலே ஜீவன் சௌரிக்கு பகவானுக்கு எப்போதும் பிரீத்தி பாத்திரம் என்கிறார். இதே விஷயத்தை திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதை நம் மறுவிடம் என்ன என்ற பாசுரத்திலும் ஸ்ரீ அஸ்மதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துப ஸ்வாரீயனாய்கொண்டு ஹிருதயங்கமனாய் என்ற மணிப்பிடுவாள வரியிலும் பார்க்கிறோம். ஸ்ரீமத் ரகஸ்ய பிரகாரத்திலே முதல் அதிகாரத்திலேயே கௌஸ்துபம் தான் இப்படி என்றால் வனமாலை என்று இருக்கிறது, அது பூத சூக்மங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறது. அதை பகவான் மிகவும் விரும்புகிறார் என்ற உபனிஷத்து வரிப்படி. அவன் இந்த ஹிருத்ய வஸ்துக்கள் எல்லாம் இல்லாமல் தனியாக இருப்பதை விரும்பவில்லை. அவனுடைய லீலா ரசத்துக்காகவே உலக படைப்பு ஏற்பட்டது. அதனாலே வனமாலையும் மற்ற அணிகலன்களும் அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை அவன் ஆபரணமாக சாத்திக் கொண்டிருப்பதாக தெரிய வருவதாலே அவை பகவத் பிரீத்திக்கானவை என்று தெரிகிறது. அணிகள் விரும்பிய ஆகம் என்று சொல்வதும் சரி, ஆகத்தில் அணியை விரும்பிய பகவான் என்று சொல்வதும் இரண்டுமே சரியாகும். இதுவரையிலே அமர் என்பதற்கு பொருந்திய என்றும் விரும்பிய என்றும் இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். அடுத்ததாக அமர் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் உட்காருகிற என்று. இந்த அர்த்தம் இன்றைய தமிழிலும் வழக்காற்றிலே இருக்கிறது. அமர்தல் என்றால் உட்காருதல். நகைகள் மார்பில் உட்கார்ந்துள்ளன என்றால் அதன் கருத்து என்ன? நாலு கருத்துக்களை முக்கியமாக சொல்கிறார்கள். முதலாவது
ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே விவரித்தபடி, நாம் பின்பொரு நாள் விவரிக்கப் போகிறபடி, கௌஸ்துபம் வனமாலை முதலிய அணிகலன்கள் யாவையும் பகவானின் கிரிவேணியிலே அமர்ந்திருக்கின்றன என்பது ஒரு தாத்பரியம். இரண்டாவது, அப்படி உட்கார்ந்த மாத்திரத்திலேயே நமக்கு உபகாரம் பண்ணுகிறது என்பது இரண்டாவது. வேதத்திலே ஓம் யஸ்யன் பிஷ்பா அமதீரராதீஹி நிஷீதன் நோ அபதுர் மதிகும் ஹனது என்ற ஒரு வாக்கியம். சில வஸ்துக்கள் சரியான ஸ்தானத்திலே உட்கார்ந்த மாத்திரத்திலாயே நிஷீதன், பகைவர்களான எல்லா அறியாமைகளும் தள்ளப்படுமாம். விஸ்வாஹ ஹராதீஹி அமதீஹி யஸ்யன், அது தவிர நமக்கு துர்மதி நீக்கப்படுமாம். நஹ துர்மதிம் அபஹனத் என்று. அதனாலதான் உட்கார்ந்தால் போறோம். கௌஸ்துபம் ஸ்ரீவத்ஷம் வனமாலை லக்ஷ்மி இவையெல்லாம் பகவானுடைய ஆதத்திலே அதாவது பட்சத்திலே அமர்ந்தால் போதும், லோகக்ஷேமம் ஏற்பட்டுவிடும். ஆகையாலே அவை அங்கே உட்கார்ந்திருக்கின்றன, அது அணி அமர் ஆகமாயிற்று. இது இரண்டாவது தாத்பரியம். மூன்றாவது தாத்பரியம், பூர்வ விருத்த ஸ்மாரகமாக அமர்கிற என்று. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நினைவு சின்னமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கே கௌஸ்துபமானது அமிர்த மதன லீலையை ஸ்மரிக்க பண்ணும். ஸ்ரீவத்ஸமானது பிரபு மகர்ஷி உதைத்த விற்த்தாந்தத்தை ஸ்மரிக்க பண்ணும். இப்படி நாம் ஸ்மரிக்கிற விற்த்தாந்தங்கள் ஒவ்வொன்றும் பரதத்துவ நிர்ணாயகமாக இருப்பதாலே நினைவு சின்னங்களாக அமர்ந்த அணிகலன்கள் என்பது முக்கியமான தாத்பரியமாகிறது. நாலாவது தாத்பரியம், அணியமராக தலங்களாக இலங்கி என்ற முழு வரியும் சேர்த்து வாசிக்கும் போது கிடைக்கும். அணியமர்ந்த இடத்திலே இலங்குவது கஷ்டம். வேறு அணிகள் ஆபரணங்கள் இல்லாத இடத்திலே இலங்குவது சுலபம். ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை ஆகலாம். என்று சம்ஸ்கிருத பழமொழி கூட உண்டு. மரங்கள் இல்லாத இடத்திலே ஆவணத்து செடி கூட மரமாகலாம். ஆனால் நிறைய அணிகலன்கள் இருக்கிற இடத்திலே தானும் ஓர் அணியாக அமர்ந்து இலங்குவது என்றது விசேஷம். நிறைய அணிகலன்கள் அமர்ந்திருக்கிற ஆகத்திலே திருமகள் அலங்கலாய் இலங்குகிறாள் என்பது அவளுடைய சிறப்பை காட்டுகிறது. இந்த நாலு தாத்பரியங்களும் நமக்கு கிடைப்பதற்காக உட்காருகிற என்ற அர்த்தத்திலே அமர் என்ற பதத்தை இட்டிருக்கிறார். அணி அமர் ஆகத்தில் பூஷணங்கள் உட்கார்ந்திருக்கிற பட்சத்திலே அமர் என்பதற்கு பொருந்தியா என்ற அர்த்தம், விரும்பியா என்ற அர்த்தம், உட்கார்கிறா என்ற அர்த்தம். நாலாவதாக அமர் என்ற பதத்துக்கு போர் அதாவது யுத்தம் என்றும் அர்த்தம் உண்டு. பெருமானுடைய திருமார்பிலே யுத்தத்திலே பெற்ற அணிகலன்களும் உண்டு. பிறகு மூன்றாவது பாகத்திலே இதை பார்க்கப் போகிறோம். ஆனாலும் நாம் இந்த அர்த்தத்தை இங்கே முக்கியமாக கொள்வதற்கில்லை. ஐந்தாவது, அமர் என்றால் போல் என்ற அர்த்தம். அது ஒரு உவமை உருவு.
ஏற்கனவே தண்டி அலங்காரத்தில் படித்த 35 பதங்களிலே ஒன்று, அணிபோல திருமகள் ஆகத்தில் இலங்குகிறாள் என்று தாத்பரியம். அணி அமர் ஆகத்தலங்களாய் இலங்கி, அணி போல ஆகத்தலங்களாக இருக்கிறாள் திருமகள் என்று வேறு அன்வயம் கொள்ள வேண்டும். இதுவரை அமர் என்பதற்கு 5 அர்த்தங்கள் பார்த்தோம். அவையெல்லாம் இங்கே நன்றாக பொருந்துவதையும் பார்த்தோம். இப்போது 3வது பாகத்தை ஆரம்பிக்கிறோம். 3வது பதத்தை எடுத்துக்கொண்டோம், அணி அமர் ஆகத்து, ஆகத்து என்கிற பதத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆகம் என்றால் பட்சஸ்தலம், திருமார்பு. இந்த பகவானின் வட்சஸ்தலத்தை, அணியமர் ஆகத்தை, பூஷணங்களோடு கூடின வட்சஸ்தலத்தை கவிகள் நிறைய வர்ணிக்கிறார்கள், ரூபணம் பண்ணுகிறார்கள். அதை ஆகாசம் என்றும், அதை சமுத்திரம் என்றும், அதை உத்யானவனம் என்றும், அதை மாளிகை என்றும், அதை மலை என்றும் 5 விதமாக கவிகள் உருவகிக்கிறார்கள் நம் பூர்வாச்சாரியர்களும். ஆகத்தில் அமர்ந்திருக்கும் அணிகளையும் அந்தந்த ரூபணங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவகிக்கிறார்கள். இந்த கவி நயத்தை நுகர்வது இந்த 3வது பாகத்திலே நடக்கப் போகிறது. முதலிலே வக்ஷஸ்தலம் என்பது மாளிகை போல, அரண்மனை போல, ராணியினுடைய அந்தப்புறம் போல, ராணிகளுக்காக கட்டியிருக்கிற கேளி கிரகம் போல. இதற்கொரு ஸ்லோகம் பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே, மலைய சசிலித்தம் மாலதீதாமகல்பம் சுமணி சரவிதானம் கௌஸ்துபஸ்வஸ்தி தீபம் தனுஜ வ்ருஷ விஷாணோல்லேக சித்ரம் ச லக்ஷ்மீ லலித கிரஹ உபாசே ரங்க சர்வம் ரங்கநாதன் இருக்கிறானே சர்வம் சகன், அவனுடைய உரசி இருக்கிறது திருமார்பு, அது லக்ஷ்மிக்கு லலித கிரகம். மார்பை நான் மாளிகை என்கிறேன். மார்பை மாளிகை என்று சொல்ல வேண்டுமானால் அதில் தரையை மெழுகியிருப்பார்களா, படுக்கை விரித்து போட்டிருப்பதாக, பூ பந்தல் வேந்திருப்பார்களா, மங்கள விளக்கு ஏற்றி வைத்திருப்பார்களா, சித்திரங்கள் எல்லாம் வரைந்திருப்பார்களா, அதிலே ஒரு ராணி குடியிருப்பாளா என்றெல்லாம் கேட்டால், ஆமாம், இவையெல்லாம் வட்சஸ்தலத்திலே உண்டு. ஒவ்வொரு கேள்விக்கும் விடை ஒவ்வொரு திருவாபரணம் மூலம் நடைபெறுகிறது. திருமார்பு அகன்று பறந்து இருக்கிறது ஒரு வீடு போல. அதிலே சந்தன பூச்சு, பச்சை கற்பூர பூச்சு என்கிற அலங்காரம் தரையை மெழுகி வைத்தார் போல இருக்கிறது. மாலதி மாலை என்கிற அணி படுக்கை விரித்தார் போல இருக்கிறது. முத்தாரம் என்கிற பூஷணம் பூப்பந்தல் போட்டால் போல இருக்கிறது. கௌஸ்துபம் என்கிற மணி மங்கள தீபம் ஏற்றினார் போல இருக்கிறது. ராட்சசர்களும் எருது கொம்பும் ஏற்படுத்திய கிணங்கள் இருக்கின்றனவே வடுக்கள், அவை மார்பிலே கோலம் போல, ஓவியம் ஒன்று வரைந்தார் போல இருக்கின்றன. இந்த அணிகள் அலங்காரங்கள் அணி அமர் ஆகத்தில் அமராகத்தில்
அமர் என்றால் யுத்தம், ஆதம் என்றால் பாறை. அதாவது யுத்த பாறையிலே ஏற்பட்ட அணிகள் இருக்கின்றன, கோலமாக இருக்கின்றன, சித்திரமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட மார்பு என்கிற மாளிகையிலே லக்ஷ்மி என்கிற பெரிய பிராட்டி விளையாட்டு இல்லமாக கொண்டு வசிக்கிறாள். இத்தகைய கேலி கிரகமாக அரங்கனுடைய மார்பை நான் உபாசிக்கிறேன் என்கிறார். அது விசாலமாக இருப்பதால் மட்டுமில்லாமல் இந்த பூஷணங்கள் ஒவ்வொன்றும் அதை கேலி கிரகமாக ரூபணம் பண்ணுவதற்கு உபயோகப்படுகின்றன என்பதை பார்த்து அணி அமர் ஆதத்தை அரசியின் திருமாளிகையாக உருவகிப்பதை ரசிக்கிறோம். இதே அணி அமர் ஆதத்தை சமுத்திரமாக உருவகிக்கிறார். இதற்கடுத்த ஸ்லோகத்திலே இதே கவி, இதோ ஸ்லோகம். ீர்ணரத்னோக்கரங்கீமூவம் வக்ஷோமந்தரமியமான ரங்கநாதனுடைய வட்சத்தை பார்த்தால் அமிர்தமதன காலத்தில் இருந்து சமுத்திரம் போல இருக்கிறதாம் அவருடைய திருமார்பு. சமுத்திரம் போல வட்சத்தென்று ஏன் சொல்கிறார்? விசாலமாக இருப்பது கிடக்கட்டும், கடையப்படுகிற கடலிலே நுரை ததும்புமே இருக்கிறதா மார்பிலே? அலைகள் வீசுமே அது தொடர்ந்து வருகின்றனவா மார்பிலே? மழை நாள் பகல் போல வாதாவரணம் இருக்கிறதா? இங்கும் அங்குமாக ரத்தனங்கள் இறைந்து கிடக்கின்றனவா? கடல் என்றால் ரத்னாகரமாயிற்றே. கௌஸ்துபனும் லக்ஷ்மியும் தோன்றுகிறார்களா? அமிர்தமதன காலத்திலே அவர்கள் தோன்றினார்களே. அளவு கடந்த பெருமையும் அற்புதமும் நிகழ்கிறதா? இதையெல்லாம் இருந்தால்தானே மந்திரத்தாலே கடையப்படுகிற சமுத்திரம் என்று சொல்ல முடியும் என்று கேள்விகளை கேட்டால், திருவார்பில் உள்ள திருவாபரணங்கள் மூலம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆமாம் இருக்கிறது, உண்டு என்று விடை கிடைக்கிறது என்கிறார் இந்த கவி. முதலிலே முத்தாரம் முக்தாஹாரம் பெருத்த நுரை போல இருக்கிறது. என்றால் நுரை. ஏன் அது பெருத்த நுரை போல இருக்கிறது என்றால், தன்னுடைய வெண்மை நிறத்தாலும் தன்னுடைய வடிவத்தினாலும் அது நுரை போல இருக்கிறது. நுரையிலே குமிழிகள் வருமே, அவை ஒவ்வொன்றும் முத்துமணி போலத்தானே இருக்கும். இந்த ஹாரத்தில் இருந்து கிரணங்கள் அலையலையாக பாய்கின்றன, ஒளி கதிர்கள், முத்து வரிசைகளில் இருந்து வருகின்ற கிரணங்கள். அதனாலே இங்கே அலைகளும் வந்துவிட்டன. முத்து வரிசைகள் ஏற்படுத்துகிற நீர் திவலைகள் மழை நாள் பகல் என்கிற சூழலை உண்டாக்குகின்றன. அங்குமிங்குமாக ரத்தனங்கள் வட்சத்திலும் கொட்டி கிடக்கின்றன. திருமாளுடைய திருவாரூரிலே எத்தனை வித ரத்தனங்கள், எவ்வளவு விதமான சன்னிவேசங்களுடனே இருக்கின்றன. அதனாலே ரத்னோக்கரமும் இதஸ்ததக வந்துவிட்டது. பார்க்கடலிலே போல இங்கேயும் கூட வட்சஸ்தலத்திலேயும் கூட கௌஸ்துபமும் லக்ஷ்மியும் பொலிவுடன் தோன்றுகின்றன. பார்க்கடலிலே அவர்களுக்கு அவதாரம், வட்சஸ்தலத்திலே அவர்களுக்கு வாசம். எல்லையில்லாத பெருமையும் அற்புதமும் நிகழ்கிறது இந்த வட்சஸ்தலத்திலே. ஆகையாலே
இந்த அணியமர் ஆகத்தையே நாங்கள் மந்தர மலையால் கடையப்படும் கடல் என்கிறோம் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. வக்ஷோ மந்தரமத்யமான ஜலதிஷ்லாகம் விலோகேமஹி என்று உத்ரேட்சையும் ரூபணமும் கலந்திருக்கிறது. இப்படியாக அணியவர் ஆகத்தை திருமாளிகையாகவும் திருப்பார்கடலாகவும் பண்ணின உருவங்கள் ரம்யமாக அமைந்துவிட்டன. அதே அணியமர் ஆகத்தை அது அணியமராகமான காரணத்தாலேயே கடையப்படும் கடலாக உருவகம் செய்கிற இன்னொரு கவி இன்னொரு பூர்வாச்சாரியர் கூறத்தாழ்வான் என்பவர் ஸ்ரீவத்சாந்த மிஸ்ரர் பராசர பட்டருக்கும் தகப்பனாரானவர், அவருக்கு வழிகாட்டியவர், அவருக்கு ஆச்சாரியனானவர், அவருடைய பஞ்சஸ்தவங்களிலே ஒன்றான வரதராஜ ஸ்தவத்திலே இந்த ஸ்லோகம். இதை வாசித்தால் இதிலிருந்துதான் கருத்தை தாத்பரியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பட்டர் என்பது புரியும். உன்னுடைய திருவாரூரிலே கௌஸ்துபமும் இருக்கிறது, கமலையும் இருக்கிறது. அந்த கௌஸ்துபமும் கமலையும் திருப்பார்கடலிலே தோன்றினவர்கள். அவர்கள் திருமார்பில் இருக்கும் பொழுது கூட திருப்பார்கடலிலே தாம் தோன்றின வேளையை நினைக்கும்படியான சன்னிவேஷம் உன்னுடைய அகன்ற திருமார்பிலே நுரைகள் போல அசைந்தாடும் முத்தாரங்கள் இருக்கின்றனவே, அவற்றாலே அந்த அவதார காலத்து சன்னிவேஷமே ஏற்படுத்தப்பட்டன. இந்த ஸ்லோகம்தான் இவருடைய திருக்குமார பட்டர் மேலும் வளப்படுத்துவதற்கு மூலமாக இருந்திருக்கும். இவ்வாறாக அணியமர் ஆகமானது சமுத்திரம் போல இருக்கிறது என்றும் திருமாளிகை போல இருக்கிறது என்றும் ரூபணங்கள் அதாவது உருவகங்கள் பற்றியதை அனுபவித்தோம். இதே மாதிரி ரூபணங்கள் இன்னும் உண்டு. இந்த வட்சஸ்தலமானது நீல வானம் போல இருக்கிறது என்று கவிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் வாசித்து இன்று நிறுத்தி விடுவோம். இதுவும் கூறத்தாழ்வானுடைய வரத ராஜஸ்தவத்திலே. கிந்தாதுர் ககன விதான மாதிரிகா பூதி வக்ஷஸ்தே வரத வரேண்யயத்ர நாம பத்மாயா முகமத கௌ இதிலே பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை அணியமர் ஆகத்தை நீலவானமாக ஆகாசமாக ரூபணம் பண்ணுகிறார். நிறத்தாலும் பரப்பாலும் மட்டும் கிடையாது இந்த உருவகம், வேறு காரணங்களும் உண்டு. ஆழ்வான் என்ன சொல்கிறார், பிரம்மதேவன் வானத்தை படைக்கும் போது அதற்கு ஒரு மாதிரி படிவமாக இந்த வட்சஸ்தலத்தை தான் வைத்துக் கொண்டிருப்பார் என்று தர்க்கிக்கிறார். இது என்ன ஆகாசமா? ஆகாசம் என்றால் இந்த வட்சஸ்தலத்திலே சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்களா
நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டால் ஆமாம் என்று விடையளிப்பதற்கு ஆகத்திலே அமர்ந்திருக்கிற அணிகள் உதவுகின்றன. பத்மையினுடைய முகம் இருக்கிறதே, மார்பில் அமர்ந்த மலர் மந்திரியின் திருமுக மண்டலம் சந்திரன் போல இருக்கிறதே, மார்பிலே இருக்கிற கௌஸ்துபம் சூரியன் போல இருக்கிறது, மார்பிலே இருக்கிற முத்து ஹாரத்திலே இருக்கிற முத்துகள் நட்சத்திரங்கள் போல இருக்கின்றன. மேனி நீளமாக இருக்கிறது. நீல மேனியிலே இவற்றை பார்க்கும் போது நீல வானம் போல காட்சி அளிக்கிறது. இது கூறத்தாழ்வானுடைய அனுபவம். இதே மாதிரி பூர்வாச்சாரியர்களுடைய அனுபவங்கள் அனைவர் ஆகத்தை பற்றி நிறைய இருக்கின்றன. இந்த அணியவர் ஆகமானது ஆகாசம் போலே இருக்கிறது, அதிலே கௌஸ்துபம் சூரியன் போலே இருக்கிறது, இந்த மார்பு உத்யானவனம் போலே இருக்கிறது தோட்டம் போலே, இந்த மார்பு மலை போலே இருக்கிறது என்றெல்லாம் வர்ணனைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த அணியவராகத்து அலங்கலா இலங்கி என்கிற வரிக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனாலே இந்த அனுபவம் அடுத்த வாரமும் தொடரும். அடுத்த வாரமும் அணியமராகத்தலங்கலா இலங்கி என்கிற வரியை நாம் அனுபவிக்கப் போகிறோம். சிரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.